கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் 55 மேற்பட்டோர் பலியான சம்பவத்தை தார்மீக பொறுப்பேற்று சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய MK ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக கூறி மணிகூண்டில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் முன்னாள் வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் அவர்கள், நத்தம் முன்னாள் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் முன்னாள் மேயர் மருதராஜ், மருத்துவர் பரமசிவம் மற்றும் தென்னம்பட்டி பழனிசாமி, நத்தம் கண்ணன் மற்றும் கழகத்தின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் குரு பாண்டியனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற MK ஸ்டாலின் அவர்களை பதவி விலக செய்ய வேண்டும் என்பதையும், இன்றைக்கு இந்த நிகழ்வு இனி வருங்காலத்திலே தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.